ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேனை அரிசி சாதம் வச்சு ஒரு உப்புமா செய்ய போகிறோம். இது தேனை அரிசியை ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி, நான் ஒரு கிளாஸ் அரிசியை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு குக்கரில் சாதம் வச்சேன். அந்த சாதத்தில் இப்போ உப்புமா செய்ய போகிறோம். எப்படி உப்புமா செய்கிறான்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு பேனல் வச்சுட்டேன். ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருது. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதும் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்ந்துருது. இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த தேனை அரிசியில் ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. நல்ல டயட்டில் இருக்கிறவங்க இதை வந்து அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல வெயிட் குறையும். அது தேவையான உப்பு இதிலே போட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயத்தோட தண்ணியெலாம் நல்லா கொஞ்சம் சுண்டட்டும். நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த சாப்பாடு வந்து நம்ம கட்டி இல்லாத நல்லா உதிரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறது, நம்ம கட்டி இல்லாமல் உதிரி விட்டுக்கோங்க. நம்ம சாதம் செஞ்சிட்டோம்னா 5 நிமிஷம்தான் உப்புமா பண்ணுறதுக்கு. பாருங்க நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம இந்த சாதத்தை போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு 3 பேருக்கு இது சரியாக இருக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. சூப்பராக ரெடி ஆகிடும்.
பாருங்க நல்லா கட்டி இல்லாத உதிரி இல்லாத உதிரியாக வைக்காச்சு, எல்லாத்தையும் உதிரியாக வைக்காச்சு, எதுவுமே கட்டி இல்லை. அதே நீங்கள் வந்து உங்களுக்கு வெங்காயம் இதில் பிடிக்கலனா வெங்காயம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெங்காயம் போடாமல் கூட செய்யலாம். வெங்காயம் வேணுன்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். பாருங்க எப்படி இருக்கு, நல்லா பல பலன்னு. அதில் சூப்பராக இருக்குது. தினை உப்புமா ரெடி. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.